வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்களை வணங்குகிறேன். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் அவர்கள் என்னை பற்றி பெருமையாக பல வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவும் நானே எழுதி கொடுத்தது. இல்லைன்னா நான் எங்கே படித்தேன், என்ன பண்ணேங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? நேற்று மாலையிலேயே நான் இருந்த இடத்துக்கு வந்து இதையெல்லாம் எழுதி வாங்கி கொண்டார். இவர் இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருப்பேன். அவருக்கு எழுதி கொடுத்தவரை விடாமல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கெல்லாம் என்னை யாரும் பேச கூப்பிடுவதில்லை. சாதாரணமாக குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கு கூப்பிட்டு தான் பழக்கம். அங்கே போய் காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்லிட்டுருப்பேன். இங்கே இது மாதிரியான அறிவு சார்ந்த கூட்டத்திலெல்லாம் பேசுறது அது புது அனுபவம். இப்படி நான் நீங்கள்லாம் இப்போ குழந்தைகளாக இருந்தால் நல்லா பேச முடியும். இது வரும்பொழுதே எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். என்னை பற்றி என்னுடைய குணம் என்ன ஏதுங்கிறலாம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், பெருமையாக அருட்தந்தையினுடைய விழாவில் பேசுகிறதுக்காக போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். ஒன்று எதுக்கு அங்கேயெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னார். இல்லை கூப்பிட்ருக்காங்க, அழகர் ராமானுஜன் தான் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு. அவர் ரொம்ப பெரியவராச்சே அப்படின்னாரு. சரி இப்போ என்ன சொல்கிற, நான் கூப்பிடாதான்? இல்லை உனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாத, ஒன்று எதுக்கு அவர் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதுங்கிறது சரி, அது உனக்கு தெரியுது, அழகர் ராமானுஜனுக்கு தெரியாது இல்லையா? அவருக்கு அதனால் கூப்பிட்ருக்காரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதனால் அப்படி வரும்பொழுதே அவரும் அழகர் ராமானுஜன் அவர்களும் சொல்லிட்டார். காலையில் நாசுக்கா சொன்னார், நேற்றுக்கு சுகி சிவமும் அவர் இன்னொருத்தர் பேசினாரே சத்யசீலனும் ரொம்ப விவரமாக பேசிட்டாங்க, நீ கொஞ்சம் வித்தியாசமாக பேசினா போதும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க விவரமாக பேசிட்டாங்க, நீ விவரம் இல்லாமல் பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கொஞ்சம் நாசுக்காக சொன்னார்கள். இருந்தாலும் எனக்கு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒருவரை மேடையிலே வைத்து கொண்டு வேடிக்கையாக பேசுறது எனக்கே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் சிரிப்புங்கிறது ஆன்மீகத்துக்கு விரோதமான செயல் அல்ல, தியானத்தை விட பெருசு. ஹாஸ்ய யோகம்னு சொல்லுவாங்க, அதாவது தியானம் பண்ணும்பொழுது உங்களுடைய எண்ணம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தான் இருக்கும், சிரிக்கும் பொழுது அந்த புள்ளியும் மறைஞ்சிரும். எதற்காக சிரிக்கிற, சிரிக்கும்பொழுது எதுவுமே சிந்தனை இருக்காது. அதனால் தியானத்தை விட மேலானது ஹாஸ்ய யோகம் என்று அவர்களை போன்ற பெரியவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது மாதிரி கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனத்தை எல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிரிப்பது என்பது ஆன்மீகத்துக்கு விரோதமான ஒரு செயல் அல்ல. அவர்களை இப்போ நான் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நாமெல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நடந்து போகிறவன் சைக்கிளில் போகிறவனை பார்த்து ஆசைப்படுவான் சைக்கிள் வாங்கணும்னு, சைக்கிளில் போகிறவன் கார் வாங்கணும் அல்லது ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுவான், ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவன் கார் வச்சுருக்கவனை பார்த்து ஆசை. இப்படி நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம கவலைப்படுவோம். அருட்தந்தை போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து கவலைப்படுவாங்க, அவங்களையும் நம்ம அளவுக்கு உயர்த்துவது எப்படி, எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு மேலே இருக்கிறவங்களே பார்ப்போம், நமக்கு கீழே இருக்கிறவங்களே பார்ப்பாங்க. அப்படி அதை அப்படி ஈடுபடுத்தி தான் நம்மளை படிப்படியாக மேலே அவர்கள் உயர்த்துவதற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார். நேற்று ரொம்ப அருட்தந்தை சொன்னார், எனக்கு 95 வயசு ஆகிட்டதுங்கிறத ஒரு கொண்டாட்டமாக எல்லாரும் கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது அதாவது வயசுங்கிறதே நாம் நிர்ணயம் பண்ணது தான், அதாவது இயற்கை வந்து வயசை நிர்ணயம் பண்ணலை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரித்தோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு பிரித்தோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரித்து இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது, இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகு தான் வயசுன்னு ஒன்று ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷ மாதம் தேதி நாம் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு வயசுன்னு இருக்கிற வரைக்கும் எப்படி பிறக்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்கிற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால் அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை.
அது வந்து உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, நம்மை போன்ற இந்த சமூகத்தை மேல் மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனா மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாமல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை வந்து நீ எதை வச்சு இடப்பட முடியாது, அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படித்தவன் தான், நல்லா படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு, நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷன்னா கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன் சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார். குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்ணுறதுக்காக இருக்கும்பொழுது நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சிட்ருக்குற என்ன இதுன்னு, நான் விவசாயம் கால்நடை கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்கிறீ அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னார். அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால் கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னேன். அப்புறம் கேட்டார், என்ன மனுஷனும் காலால் தான் நடக்கிறான் அப்படின்னார். அப்போ தான் நான் தலையை சொல்லி ஆரம்பித்தேன். ஆமாம் சார், இது தெரியாமல் போச்சு, இவனும் கால்நடை தான் அப்படின்னா இல்லை. அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார், காலால் மட்டுமே நடக்கக்கூடியவைகள் கால்நடைகள், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னார் அவர். இவன் மனசால நடக்கக்கூடிய, காலால் மட்டும்தான் அவன் நடப்பான், மனதால் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னா ஒருத்த நடத்த சரியில்லை அதை போகிறானே, அவன் நடத்த சரியில்லைன்னா நொண்டி நொண்டிட்டு போகிறான்னு அர்த்தம் இல்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் வேதாத்திரியம் புத்தகம் அதெல்லாம் கொடுத்து அதை படித்தேன். அதில் தான் அவர்கள் தெளிவான விளக்கம், யார் மனுஷன் அப்படின்னு வேதாத்திரியத்தை கேட்டால் அது ஒரு விளக்கம் கொடுக்குது. நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இரு, ஒரு மனிதன்கிறவன் உழைச்சி வாழ்கிறவன் மனிதன், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாத அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறவன் மனுஷன், அதே மாதிரி தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறவன் மனிதன், அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் மதிக்க தெரிந்தவன் மனிதன். இப்படி அவர்கள் விளக்கம் தெளிவாக அதில் இவன் தான் மனுஷங்கிறத ஒரு விளக்கம் அதில் எனக்கு கிடைச்சிது. அது படித்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த மனவளக்கலையில் ரொம்ப நெருக்கமானவர்கள், உங்களுக்கு நிறைய பழக்கம் அனுபவம் உண்டு. நான் வந்து கொஞ்சம் விலகி இருந்து இப்போ தான் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கேயே வந்து அந்த பயிற்சிக்காக வரணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு கூப்பிட்டுட்டீங்க, அதுக்காக நாங்கள் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வர்றதுக்காக யோசித்து கொண்டுக்கிறோம். ஆனால் இப்போ நான் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறவன், நீங்கள்லாம் ஏற்கனவே நெருங்கியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதனால் அதை இந்த மனம் பக்குவப்படுத்துறது, மனதை செம்மைப்படுத்துறது, மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விளக்கம்லாம் அதில் பார்த்தோம். அதுதான் இன்றைய மனுஷனுக்கு, அதுதான் மனசை முன்னைக்கு வந்து மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி மகிழ்ச்சி. ஒரு 400-600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல் 40% இப்போ அதிகமாகிருக்கு தான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில் வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம் டென்ஷன் அதிகமாகிட்டது. ஏன் அப்படி ஆச்சுன்னா புது புது கண்டுபிடிப்புகள், புதுசு புதுசு அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுனா டென்ஷன் ஆகிறோம், இல்லைன்னா பவர் கட்டுனா என்னென்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்து இன்னொரு இறுக்கத்தை உண்டு, அதனால் மேலும் மேலும் மன இறுக்கங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும். காலப்போக்கில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால் வந்து இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த தவம் தேவை, மனதை வந்து நிம்மதியாக வச்சுருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது காலத்துக்கு ஏற்ற இது, அதை தான் அவர்கள் மகரிஷி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். இந்த காலத்துக்கு நீ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மனசை சரி பண்ண அகத்தாய் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா மனசை வந்து மற்றவங்கள்லாம் கட்டுப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அருள் தந்தை தான் சொல்கிறார், அம்மனசை வந்து நீ வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதே, அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன் இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா, காட்டில் போய் உக்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லோரும் வந்து போயிட்டுருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான் மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதுத்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போயிட்டுருக்கு, ஒரு ஒத்தையடி பாதை. அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டுருக்கு நடன மாதம்.
இவன் பார்த்தான், இது ஏதரா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான் கண்ணை, துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான், எல்லாம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான், காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான், இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசாக, ஏதாவது மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம், கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு அவன் மனசு நினச்சிதான், இந்நேரம் அவள் போயிட்டுருப்பா அப்படின்னு. அதை அந்த அதை எந்த துணியால் கட்டுறது, அதுக்கு தான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது அதான், மனசு இப்படிப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காதே அப்படின்னு அருள் தந்தை சொல்கிறது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒன்று சொல்கிற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்கிறார். மற்றவங்கள்லாம் அதை நீ மனசா அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பத்திரகிரியார் எப்படி சொல்கிற, அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து, அந்த இப்போ கேன்சருக்கெல்லாம் சுடுறாங்கல்ல இது பண்ணி தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி, அது இல்லை அது ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தா போகிறோம். நீ சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னா மனசு வந்து நம்மளை நம்மக்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் பாட்டுக்கு இப்போ காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பையன் எடுத்துக்கிட்டு, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ அதை பிரியமாக ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான், காய்கறிலாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும் பையில் பார்க்குறான், பைய ஓட்டை எங்கேயோ விழுந்துடுது, வழியில் எங்கேயோ விழுந்துட்டு ஏதோ போயிட்டுது, ஆஹா நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறியை திருப்பி காய்கறிக்காரன்ட்டே கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானான். வந்து வீட்டில் வந்து மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கான், ஏன் இப்படி போனீங்க காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா, எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டு அல்லது எங்கே போயிட்டுது பைய ஓட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் ஆழ ஆரம்பிச்சுட்டான், ரொம்ப கவலைப்பட்டான், சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி ஒரு நாள் புறப்பட்டான், 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான், ஏன்டா அழறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க என்ன பண்ணுறது, இன்றைக்கி பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு கொடியை. இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்தாண்டு இந்த 50 ரூபா எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டணும்னு இவன் காய்கறி வாங்க போகல, திரும்பி வந்துட்டான், வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டு தான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்றைக்கி போனப்பையும் 50 ரூபாயை இழந்துருக்கிற, அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குதே சந்தோஷப்படு வைக்குதே, என்ன ரெண்டும் இழப்பு தானே, அன்னைக்கு 50 ரூபா போச்சு இன்றைக்கி 50 ரூபா போச்சு, அன்னைக்கு கவலைப்பட்டேன் இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டிருக்கு. அப்போ தான் இவன் யோசிக்க ஆரம்பித்தானா, யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு, அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்றைக்கி பொருளை விட்டு அவன் விலகி வந்தான், இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மன நிம்மதிக்கு காரணங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானான். பொருள் வந்து தானாக விலகி செல்வதுங்கிறது ஒன்று, பொருளை நாம் இழக்கிறதுன்னு ஒன்று. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னாங்களாம். அந்த நுணுக்கத்தை தான் மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்குறார், மனசை புரிஞ்சுங்கோ. நமக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்ங்கிற பேரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, கடவுளுக்கு எத்தனை கை கண் காது மூக்குன்னு எண்ணிகிட்டு இருக்கிறான் அது சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணன் எங்கே பிறந்தான் என்று யோசிக்காதே, கீதை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மரத்தில் உள்ள ஒருத்தன் எண்ணிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தானா, மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை இலை இருக்குது, எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் குறித்து ரொம்ப எழுதிட்டுருக்கான். இந்த ராமஜெயம் எழுதுறது மாதிரினு வைக்கலாம், இன்னும் எழுதி வச்சுக்கிட்டுருக்கான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்தார், ஒருத்தர் அறிவாளி வந்து, இந்த பாருங்கள் சார், நான் இந்த மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை பழம் இருக்குது, எத்தனை காய் இருக்குலாம் எண்ணி கிளையெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். அவர் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தேவை பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு பாட்டு போட்டாரான், பறித்து சாப்பிட்டு. ஆன்மீகவாதி இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த பழம், அதை வந்து நேரடியாக அந்த கனியை நமக்கு பறித்து கொடுக்கறதுக்கு தான் அருள் தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் போய் இது கை காலெலாம் எண்ணிட்டு இருக்காதிங்க, நமக்கு தேவை என்ன, அதான் ஆன்மீகவாதிகள் இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான். அந்த பழங்களை உண்ணுகிற கலை தான் இது மனவள கலைங்கிறது, அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார்.
அப்படி தான் நாம் வந்து மனதை வந்து சரி பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது அதில் உள்ள கருத்து. நான் சொன்னது மாதிரி அந்த சிரிப்புங்கிறது யோகம்னு சொன்னேன், அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலையே, அது நம்முடைய இயல்பு நிலை. அதாவது நாம் பிறந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அழுதுகிட்டே பிறக்கிறோம், அதாவது இந்த உலகத்துக்கு எதுவுமே கொண்டு வர்றது இல்லைன்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் அழுகையை கொண்டுகிட்டு வரோம், அழுதுகிட்டே வரோம். போகும்பொழுது மற்றவன்ட்ட விட்டு போயிடுறோம், அதிகம் நீங்கள் அழுதுகிட்டு கிடங்கடா நான் போய் சேர்றேன். அது போகும்பொழுது ஒரு துறவு நிலை, நமக்கு அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் வரும்பொழுது ஒரு குழந்தை பிறந்து 6 மாதத்தில் தான் சிரிக்க ஆரம்பி, 6 வாரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நாமெல்லாம் பிறந்து 6வது வாரத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயல்பு தன்மை சிரிப்பு. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 200 தடவை சிரிக்குதான், இது புள்ளி விவரம். ஒரு குழந்தை நாமெல்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா, அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமாக டாக்டருக்கு ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். இந்த மன இறுக்கம்தான் இதய நோயை உண்டு பண்ணுது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியாக வந்து 25 தடவைக்கு வந்துட்டோம், 15 தடவை 25 தடவை நாமெல்லாம் அப்படி குறையக்கூடாது. சிரிப்புக்கு வந்து இந்த ஜோக்கே தேவைப்படாது, இயல்பு தன்மை அது. அதாவது காலங்காலமாக சிரிக்கிறது ஒரு பாவமான செயல்னு நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான ஒரு செயல் அப்படின்னு போதிக்கப்பட்டு வந்ததுனால சிரிப்பு மரபு ரீதியாகவே நமக்குள்ளே சிறைப்பட்டு போச்சான். அப்போது அதனால் நம்ம சிரித்தா யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தான். அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லையா, ஏற்கனவே இருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சாவி. அந்த இயல்புத்தன்மையை, மனிதனுடைய இயல்புத்தன்மையை வெளியில் கொண்டு வர்றோம், இல்லைன்னா அது சிறைப்பட்டிருக்குது, அது மன இறுக்கத்துக்கு காரணமாகுது. அந்த மன இறுக்கத்தை வச்சுக்கிட்டு எங்கே தியானம் பண்ணுறது நீங்கள், அந்த இயல்புத்தன்மைக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்கு, ஒரு கிளுகிளு போய் ஆட்டுங்க, அது முகத்துக்கிட்டேன் இது சிரிக்கும், அது என்ன ஜோக்கா, அது வெறும் சத்தம். ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணது பாருங்கள், அதுதான் இயல்புத்தன்மை. ஒரு கிளுகிளு இப்போ சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்லை, அந்த சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுது, அதுதான் நாம் அப்படி இருக்கணும். ஆனால் அதே கிளுகிளுப்பே ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டங்க கோவம் வந்துடும், அப்படிப்பா அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார். சின்ன வயசில் ஒரு கிளுகிளுப்ப சத்தத்துக்கு சிரித்தவர் அதே கிளுகிளுப்ப சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிக்கிட்டு வரோம் பாருங்க. இப்படி மாறப்படாது, கையில் குச்சி கிச்சுன்னு எடுத்து அடிச்சிடுவார் நீங்கள் அது பாதுக்க. அதனால் வந்து இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிரிக்க, அதாவது இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுமா, நம்முடைய இயற்கை கொடுத்துருக்கிற அந்த இயல்புத்தன்மை மாறாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுதான் இயல்புத்தன்மை, இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாகிடும். மனசு அந்த மன இறுக்கம் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்குங்கிறது யாருக்கு வரலன்னா, இந்த இங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட இனிமேல் ஒரு கிளுகிளு போய் வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி யாராவது உங்கள் வீட்டுக்காரர் கோபமாக வந்தாருன்னா அப்படி அப்படி ஆட்டி பாருங்கள். அவர் சிரிச்சுட்டார்னு வைங்க, கவலையே போட வேண்டாம். அவர் ஏதாவது கோவப்பட்டார்னா உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும், பார்த்து சரியாக இருக்கான். அதுதான் இப்போ மருத்துவம் சொல்லுகிற உண்மை. இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா, பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா, டாக்டர்கள் தான் சொல்கிறாங்க. பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த பைத்தியத்தன்மை நமக்கு வேணுமா, ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா, நான் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே என் இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, எப்படி எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போய் நிற்கிறது, யாரை போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்ணுறது, எப்படி டெல்லிக்கு போகிறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு நான் என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிட்றேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாகவே நினச்சிட்றான், போய் கேட்டிங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா, அவன் எலெக்ஷனில் நிற்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த மனோபாவம் நமக்கு வேணுமா, அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அதாவது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, நாம் சித்த சுவாதீனத்தோடு இருக்கணும், மனசு விழிப்போடு இருக்கணும், இன்னொருத்தவங்க ஏதாவது பைத்தியகார்த்தனமாக சொன்னால் ஒத்துக்கணும்,
இப்போ உங்கள் குடும்பத்திலே கேட்குறீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறு, எட்டையும் மூணையும் பிறக்கினா என்னன்னு கேட்குறீங்க, அவர் 23 சொல்லிடுறாருன்னு வைங்க, உடனே சண்டைக்கு போகக்கூடாது. 8-3 பிறக்கினா 24 வேலை 23 சொல்கிறாரு, சண்டைக்கு போகக்கூடாது. சரி பரவாயில்ல, எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்தார், உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, அது வாய்ப்பாட்டிலையும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா, அப்படி அப்படி அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. நமக்கு எது உண்மைங்கிறது தெரியுது, இருந்தாலும் ஒரு பைத்தியத்தன்மையோடு வாழறோம் பாருங்கள். அந்த பைத்தியத்தன்மைங்கிறது இன்றைய மனுஷனுக்கு தேவை. அது ஒருத்த வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரியில் 10 இருந்தானான், அவன் உடம்பு குணமாயிட்டது டாக்டர், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு டாக்டர் வந்து கேட்டிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு, 10 இருந்துட்டேன், இன்னும் ஒரு 10 இரு, உன்னை சோதனை பண்ணி அனுப்பிச்சிட்றேன் வெளியில் அப்படின்னு இருக்காரு. 10 டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் நல்லா குணமாயிட்டான். உடனே அவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான்ப்பா, வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்களாம், ஏங்க நீங்கள் உங்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன் எழுதுவோன்னு. அப்போ சொன்னான், 10 நான் பைத்தியத்தோடு பைத்தியமாக இருந்தேன், 10, அது எனக்கு 10 போயிட்டுது. பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா 10 இருந்தேன், அது 10 போச்சுன்னு. நம்முடைய வாழ்க்கை யுகங்களாக போகணுமா வினாடிகளாக போகணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். பைத்தியத்தோடு பைத்தியமாக வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சுகமாக இருந்திருக்கு, பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனாக வாழறவனுக்கு வாழ்க்கை யுகமாக கடினமாக இருந்திருக்கு. அதனால தான் நாம் வந்து அதுக்காக சுத்தமாக பைத்தியமாகவும் மாறிட முடியாது, சட்டையை கழிச்சிட்டாலே முடியாது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னு அதுக்காக தான் அதை சொல்கிறாங்க, சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டார், பேங்க்கில் வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல, என்னடா 8-3 இருக்குண்ணா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூவில் 23 விட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான், தெரியும் சரியான தெரியும் வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க, வெளியில் வந்து யோசித்தான், ஆஹா இது ஒரு சின்ன கேள்வி, 8-3 இருக்குன்னா என்னென்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமாக இந்த வேலை கிடைக்காது, பேங்கில் எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பாக போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனான், போனால் ஒரு 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சானா சரி, அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கும், நம்ம சொன்னதை இதை வந்து நம்ம உண்மையை சொல்லப்படாது, பேசாமல் போய் சேர்ந்துருவோன்ட்டு வேலையில் போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோன்னு, வேலை பர்மனெண்ட் ஆச்சு. அப்புறம் 2 கழித்து அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்றைக்கி என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8-3 இருக்குன்னா என்னென்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் அதை சரியாக காதில் வாங்கலை, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கான். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா உட்கார் சொல்கிறேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் அந்த 294 பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், 8-3 இருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனால தான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில் வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும், பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியலில் துல்லியம் முக்கியம், சயின்ஸ்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும் மற்ற அறிவியல் உலகத்தில். அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்தில் போய் இறங்கிட்டு அப்படின்னு போக முடியாது, அதில் துல்லியமாக இருக்கணும். அறிவியலில் சயின்ஸில் வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன்னு பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இருக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான், நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன்னு அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன், அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு, எது எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால் வந்து நானாக உன்னை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்கள், இதெல்லாம் மன இருக்கத்துக்கு காரணமாக போடுது. மன இருக்கம் மன ஒருத்தம் இப்படி தான், ஏன்னா உலகத்தில் அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகாக இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது, அதுதான் உண்மை. நாம் அந்த விருப்பு எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகாக இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகாக தெரியுது, நமக்கு அசிங்கமாக தெரியுது, ஏன்னா அந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே விருப்பம். அதனால் நீங்கள் நாம் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் பூரா அழகாக இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அந்த அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திட்டால் இந்த உலகம் பூரா உங்களுக்கு அழகாக இருக்கும், இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமாக இருக்கும்.
அப்படி அந்த மனசை வந்து நாம் பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு தான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்ணுறதில்லை. மிருகங்கள் இப்போ பேப்பரில் செய்தி வருதா, இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால் சுட்டு விட்டுது. அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர்றதில்லை. ஆனால் மனுஷனை பற்றி இப்படி வருது செய்தி இல்லையா. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் டிஆர்கே விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்கிறான், ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அந்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்க மாட்டிக்கிட்டு தொங்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள் மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா அந்த மனசு தான் காரணம் அது எல்லாத்துக்கும். அதுக்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த இவ்வளவுக்கு கோளா இருக்கும் மனம்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது வழி நடத்துறது. அந்த அதனால் மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது. எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். அது சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுகிறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து ஒன்று எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதா போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னால் தான். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், என்னமோ தகரார். இவர் கடுமையாக இருக்குது, ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன், ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி. இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன, இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டார். அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. டவாரப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்றைக்கி அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய முடியும், பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. ஏய் நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஆ ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டுருக்கார், அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமாக இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டது, நம்ம வழியில் நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன கூப்பிட்டேன். அப்புறம் ஒரு இப்போ போன மாதம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்னை கூப்பிடுங்களேன், அது வேணாம் சார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்குறோம், நீங்கள் வேணால் பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு, எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இப்படி தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம், அந்த பழக்கமே எங்களை பாதித்து எங்களை மாற்றிருக்குது. நேரடியாக ஈடுபட்டால் இன்னும் எவ்வளவு மாற முடியும். இப்போ என்னுடைய நண்பர்கள் மனவளக்கலை மன்றத்தில் எனக்கு இந்த உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சிலது முழுமையாக கற்றுக்கலைனால் அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வாழ்க வளமுன்னு சொன்னால் அது ஒரு மனசே சரியாக போடுது. அது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, அந்த நண்பர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எடுத்தாலும் வாழ்க வளமுடன் பாரு, நேரில் வாழ்க வளம், நான் வேடிக்கையாக சொல்லுவேன். நான் ஒருத்தன் கிணத்துல உண்டு கிடக்குறான்னு வைங்க,
கிணத்துல விழுந்து ஐயா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறான். அப்போ கூட அவர் வந்து எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார். அந்த அளவுக்கு மனசில் வந்து பதிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. நம்ம அப்படி அந்த எண்ண அலைகள் உலகம் பூரா பரவணுங்கிறது அதுதான். அது அப்படி அது அந்த எண்ணத்துக்கு வலிமை உண்டுன்னு இப்போ நம்ம நிறையா இது பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதில் வந்து நமக்கு மனசை வந்து இது பண்ணுறது சொன்னேனே, வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனாராம், ஒரு கிளியை கொண்டு வந்தாராம், பிடிச்சி கொண்டு வந்தார். இங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வீட்டில் கூண்டில் கிளியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறார். அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த கிளி இருக்குது. மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் அந்த வளர்த்தவர். அப்போ அந்த கிளிகிட்ட கேட்டாராம், கூண்டு கிளிகிட்ட போய், இந்த மாதிரி கிளியே நீ பிறந்த இடத்துக்கு நான் போகிறேன் இப்போ மறுபடியும். அங்கே உன் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லு, உனக்கு சொந்தக்காரங்க இருந்தால் செய்தி இருந்தால் சொல்லு, சொல்லிட்டு வரேன்ருக்கார் அந்த கிளிகிட்ட. இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, அது ஏதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே அது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்குது, கூண்டுக்குள்ளே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டுருக்கு. இவர் நேராக போனார் ஆப்பிரிக்காவுக்கு போய், அங்கே காட்டு கிளி காட்டு பக்கம் போய் இப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாராம். கிளி பார்த்து, உங்கள் ஜோடி கிளி எங்கள் கூண்டில் இருக்குன்னு எதுவும் கவனிக்கல. எந்த கிளியும், ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்து தான் ஒரு கிளையில். இவர் ஒரு யூகத்தில் அந்த கிளிகிட்ட போய், கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்கே கூண்டில் வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணியெலாம் கொடுக்குறோம், கூண்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த தனியாக இருந்த கிளி பொல பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இவர் நினச்சிட்டா, ஐயோ நம்மளால் ஒரு கிளி இப்போ உயிர் போயிட்டுதே, இது அந்த ஞாபகத்து ஜோடி கிளி, அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே ரொம்ப சோகத்தோடு வந்தார். இங்கே வந்து கூண்டு கிளிகிட்ட சொன்னாரான், கூண்டு கிளிகிட்ட இந்த மாதிரி அது மாதிரி சொன்னேன், அங்கே போய் ஒரு மரத்தடியில் உன் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளேனு தான் அப்படியே உழுந்து செத்து போச்சு அப்படின்றாரு. அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொல பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உள்ளே விழுந்து செத்து போச்சு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அனாவசியமாக ரெண்டு கிளியை வீணாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி செத். உடனே கிணிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி எறிஞ்சாரான் பக்கத்து வெளியில். வெளியில் தூக்கி எறிஞ்சா அப்படி படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்தில், சாவலை செத்தது மாதிரி கிடந்திருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு சொல்லித்தான், இது வந்து கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி ஓன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சது, அதுவும் அங்கே சாவலை உயிரோடு தான் இருக்கு. கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி, உன் தலைகள்லேருந்து விடுபட்டு போயிடலாம், வெளியில் வந்துடலாம், கூண்டுலேருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு, அது ஆன்ம விடுதலை. அதனால் அந்த கிளி வாழும்போதே செத்து போனது, இப்பொழுது செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த தலைகள்லேருந்து விடுபடனா அந்த ஆன்ம விடுதலை, அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்தை நமக்கு கொடுக்குற பயிற்சிகள். ஆன்ம விடுதலை கிடையாது, உள்ளுக்குள்ளே போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கா நமக்குள்ள. இப்போ நமக்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர். இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ அது ஒருத்தன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன் மூணாவது மனுஷன். அந்த மூன்றாவது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள்லாம். மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் வந்து சமாதானம் வந்துடும். அது என்ன மூணாவது மனுஷன்னா, இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறது மாதிரி இருக்கும், மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அதை. நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். நான் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் கூடியிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி, உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான். உடனே நாங்களும் நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் தூங்கிட்டானோ, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான் ஆட்டோ டிரைவர், ஏ எழுந்திருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு. இப்போலாம் வர முடியாது சார், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. இப்போ பாட்டியப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா, சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா. ஒரு பொடியன் சின்ன ஏ அப்படிலாம் இல்லை, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தரோம், நீ வாடான்னதும் சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா, நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி வாடான்னு சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா, இவன் 250 ரூபா கேட்டான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி, அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்பொழுது அவனும் கை கொடுக்குறான், கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து பாட்டி உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான், பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு
மறுபடியும் வெளியில் வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த பாட்டியை. அப்புறம் வெளியில் வந்து இவன்ட்ட இந்த நீ கேட்டால் 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ அந்த பொடி சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்கிறான், எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா, இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் 250 ரூபா கேட்குறானே, 250 ரூபா கேட்டான் பாருங்கள், அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசில் இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்கானேன்னு நான் நினச்சேன் பாருங்கள், அவன் தான் ரெண்டாவது மனுஷன். அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் தான் வெளில வந்தான். அந்த அடையாளம், அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். அந்த மூன்றாவது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லார்கிட்டையும் உண்டு. அந்த மூணாவது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான், வெளியில் தெரிய மாட்டான். இப்போ அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டுருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, பேப்பரில். அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கலாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு அந்த சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போற்றி கம்பளி போற்றி ஆகாரம் கொடுத்து அவங்கள பொழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கள்லாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் மூணாவது மனுஷங்கிறது. அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கலை. அது அது மாதிரி அந்த மூன்றாவது மனு அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இருக்கார் மேயர், மெட்ராஸ் மேயர். அவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக திருநெல்வேலி பக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒருத்தரம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். சில பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடித்தவன் ஓடிவிட்டான் அந்த நமக்கு எதுக்கு ஒம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கிட்டு நான் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விடிய காலம் வந்து அந்த திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க, பார்த்தா ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது, உள்ளே சில பேர் செத்து கிடக்குறாங்க, சில பேர் சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்துலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி அண்ட் பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா அதிமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவர். கட்சி என்னடா கட்சி, மனுஷனை விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த மூணாவது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில் வரான், நாம் நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும். தீவிரவாதிக்கு உள்ளேயும் அந்த மூணாவது மனுஷன். இப்போ இந்த இதில் மதுரையில் இமாம் அலி ஐதர் அலின்னு ரெண்டு தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க. போலீஸ்காரர் செத்து போட்டார். தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க, பின்னாடி துப்பாக்கியோடு ஓடி வருது போலீஸ். அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக ஓகிறாங்க. வர்றப்போ அப்போ தான் ஸ்கூலு விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி தள்ளாடி முதுகில் பொசம் போட்டு வெளியில் வந்திருக்கு. ஸ்கூல் விடுற நேரம், இவன் துப்பாக்கியால் துரத்திட்டு போகிறாங்க ரெண்டு தீவிரவாதிகளை. அப்போ இந்த பரபரப்பில் ரெண்டு பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டு தான். அப்போ அந்த உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாம் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஒன்றானான். அதுதான் மூணாவது மனுஷன். இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சியெலாம் நடக்கிறது. நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பமயமாக இருக்குங்கிறது தான் இது. வேறு கடவுள் அங்கங்கே தேடிட்டு இருக்காது. உள்ளே இருக்கிறவன் தான் கடவுள், உள்ளே இருக்கிறான் பாருங்க அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் அந்த இறைவன்கிட்ட தான். இப்போ வந்து மதம் தான் ரொம்ப கடவுளுக்காக கவலைப்படுறது, மனுஷன் கூட கவலைப்படுறதில்லை, மதங்கள் தான் அதிகமாக கடவுளை பற்றி கவலைப்பட்டு. ஒருத்தனுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும், ஒருத்தன் அந்த அதை போகிறாரு, அது யாருறான்னு கேட்குறீங்க. ஒரு பையனை எங்கள் அப்பாங்கிறான், அதோ போகிறாரு அவர் யாருறானா, அதுவும் எங்கள் அப்பான்னு நான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி மதவாதிகள், இப்போ நாம் மனிதர்களை தான் சொல்லிகிட்ருக்குறோம். ஒருத்தர் உலகத்தை படித்தவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா, அது அவனும் அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு தெருவில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் மூஞ்சியில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப கடுமையாக கடுமையாக சண்டை ரெண்டு பேருக்கு இடையில் தெருவில், நடு தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல், வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு, என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா, ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ள, அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் ஒதுங்கி நிற்கிறேன்,
எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்றான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்கார், சரிப்பா அந்த ரெண்டு பேரில் யார்ரா உங்கள் அப்பான்னு கேட்டிருக்கார். சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நாம் போடுற சண்டை அதே மாதிரி சண்டை தான், மதவாதிகள் போடுற சண்டை. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்மளுக்கு எடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மன தூய்மைங்கிறது வேணும். மனசு வந்து எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதுலேருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லும். எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு ஒரு பெரியவர்கிட்ட வந்தான் ஒருத்தன் ஆசிரமத்தை தேடி, எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது, நீ படுறா உனக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னு ராத்திரி இங்கே படு காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு படுக்க வச்சார். படுக்கையெல்லாம் கொடுத்து பெட்டு தலைவனெல்லாம் கொடுத்தார். படுத்து தூங்கினான் நிம்மதியாக. மறுநாள் எழுந்திரிச்சான், இவர் வந்தார். அந்த குரு வந்து எழுந்துடுறா அப்படின்னா எழுந்திரிச்சான். அந்த தலைவனையை தூக்குனார். தலைவனை தூக்குனா உள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது, இவரே கொண்டு வந்து வச்சுருக்காரு ராத்திரி நல்ல பாம்பை. அவன் அப்படியே அலறிட்டு ஓடி வந்துட்டான். அப்போ கேட்டாரான், ஏண்டா ஒரு நல்ல பாம்பை தலைக்கடியில் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது? ராத்திரி பூரா நிம்மதியாக தூங்கியிருக்க, நல்ல பாம்பு உன் தலைக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படா நீ தூங்கினே அப்படின்னு கேட்டாரான். அது இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க, அதனால் தூங்கினேன், என் மனசு அதிலேருந்து விலகி இருந்தது, அதனால் நிம்மதியாக இருந்தேன் நான். அதுதான் மனது எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதுலேருந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து மனதை புரிந்து கொள்ளுகிற போது தான் இந்த கருத்துலாம் அவங்க தெரியும். மனசை அடக்க நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவன் கண்ணையும் காதையும் இது கட்டிகிட்டு இருந்தான்னா போகிறோம், அந்த முயற்சி வேண்டியதில்லை. மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது அதுதான், மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த இதில். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி எத்தனையோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய போர் சண்டை உலக யுத்த அபாயம் அது இதுன்ட்டு எத்தனையோ சண்டைகள், இதில் மதவாதிகள் சண்டை வேறு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அந்த மூணாவது மனுஷன் வெளில வந்தால் தான் நாம் வந்து சரியாக வாழ முடியுங்கிறது தான் முக்கியம். ஒரு ஒரு இதில் ஒரு சிவன் கோயிலில் ஒரு புறாவெல்லாம் இருந்ததான், ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது, அதில் சில புறாக்கள்லாம் இருந்ததான். திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது, உடனே வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாற்றணுமே, இங்கிருந்தால் இனிமேல் லாயக்கு இல்லை, நம்ம இடத்த மாற்றணுமேனு போயிருக்கு. எங்கே போகலான்னு பார்த்தா எதிர்த்தாப்ல ஒரு சர்ச் இருந்தது தான், மாதா கோயில். அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்தில், சில புறா மாடங்கள் காலியாக இருந்தது. இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு, இது சிவன் கோயிலில் வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது, அங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வெள்ளடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது, என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு பார்த்து தான் போனால், அங்கே ஒரு மாதம் இது பள்ளிவாசல், பள்ளிவாசலில் சில புறா இருக்குது, அங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது. இந்த இது இந்த சிவன் கோயிலேருந்து போனது, இந்த மாதா கோயிலேருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டு, அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது. என்ன தொந்தரவுனா, அங்கே அங்கேயும் ரம்சான் வந்தது, அதை புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன இங்கேயும் தங்க முடியல, எங்கே போகிறதுன்னு பார்த்தது எல்லாம் மூணு செட்டு புறாவும். அதுக்குள்ளே அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. சரி, அங்கே போய் தங்கிக்கோன்னு சிவன் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில், இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது. ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்தான். இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு. அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா புறா. மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு. இதுதான் மத கலவரம்னு பேர், இதனால தான் ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான். நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், அந்த பாரு மனுஷனுக்கும் அதை நமக்கு அதை வித்தியாசம். இப்போ நாமெல்லாம் வந்து இந்த இங்கே சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான், மாதா கோயிலுக்கு போனாலும் புறாதான், பள்ளிவாசலுக்கு போனாலும் புறாதான். ஆனால் அவன் அப்படி இல்லை, மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான், அங்கே போனால் கிறிஸ்தவன்மா, அங்கே போனால் முஸ்லீம்மா, அதனால தான் அப்படி வெட்டிட்டு நிற்கிறான் அப்படின்னு தான் தாய் புறா. அப்போ குஞ்சு புறா கேட்டா அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வாக தெரியுதே அப்படின்னு தான். உண்மைதான், அதனால தான் அவனை விட உயர்வான இடத்துல நாம் இருக்கிறோம், நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லித்தான். ஒரு புறாகிட்ட கற்றுக்க வேண்டியிருக்கு நாம், மனுஷன்னா ஆறறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கிட்ட நாம் வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா, இதுக்கு இந்த இது மாதிரியான இயக்கங்கள், இது மாதிரி மனசை செம்மைப்படுத்துகிற விஷயந்தான் நிறையா வர வேண்டியிருக்குது. ஏன்னா மனுஷன் வந்து எப்படிலாம் நடந்துக்குவான் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது, எந்த நேரம் எப்படி நடப்பான் என்ன ஏது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ல, நம்ம வாழும்போதே செத்து போகிற சில நோயாளிகள் உண்டு. ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனான்னா, என்னடா உனக்கு ரொம்ப என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அவர். நான் செத்து போட்டேன் டாக்டர்,
அவர் நினச்சிட்டார், இது வாழும்போதே செத்து போகிறவர்கள்னு சொல்கிறாங்களே அந்த ஞானியாக அவர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிறேன் இல்லை உயிரோட தாண்டா இருக்கேன்னா, இல்லை டாக்டர் நான் செத்து போட்டேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து மனநோய் டாக்டர், உளவியல் டாக்டர், நீங்களாவது நம்புவீங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்றான். அவர் புரிஞ்சுக்கிட்டார், சரி வர வேண்டிய கேஸ் தான், இவனை வந்து உயிரோடு இருக்கிறான்னு நம்ப வைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தப்பாடுறா. உயிரோடு இருக்கிறவங்க பேசுவாங்க, செத்து போனவன் பேச மாட்டான். இப்போ நானும் பேசுகிறேன், நீயும் பேசுகிற, அதனால் நானும் உயிரோடு இருக்கேன், நீயும் உயிரோடு இருக்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் வந்து போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்டுருங்க, அப்படி செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுகிறீங்க அப்படின்றான். ஏன்னா இவன் பெரிய ரொம்ப முத்தனை கேஸாக இருக்கும் போல் இருக்கேன், இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டு. அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர், இது என்ன பெரிய விஷயம் அந்த பார்ப்பா, ஒரு ஊசி எடுத்தார், உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் ஓடும் இல்லையா, செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது, ஒத்துக்கிறியா, இன்னும் ஒத்துக்கிறேன்றான். ஆ அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு ஊசி எடுத்தார், தன்னுடைய கையில் லேசாக குத்தி விட்டு காட்டினார், தவறு ரத்தம் வருதா, வருது, ஓ விரல கொடு அப்படின்னு சொல்லி அவன் விரல கொடுத்து ஒரு குத்தி தவறு ரத்தம் வருது, ரெண்டு பேர் கையில் ரத்தம் வருது இல்லையா, அதனால் உயிரோடு இருக்கும் எப்படி அப்படின்ட்டுருக்கார். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் அப்படின்ட்டுருக்கான். எப்படா சொல்கிற, ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு செத்து போன உடம்புலேயே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னு நான். அவன் எந்த காலத்தில் பிழைக்கிறத, இப்படி வாழும்போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, அந்த விழிப்பு உணர்ச்சி எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது, அதனால் அந்த அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இங்கே அடுத்த அதாவது ஐயா அருள் அருள் தந்தையினுடைய உபதேசமே என்னென்னா, நீ யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதே, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காதே அப்படின்னு. அப்படி இருந்தும் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கேன், அதனால் அது அதை விட என்னென்னா பேசுகிறதும் ஒரு பெரிய, பேசியே கூட கொலை செய்யலாம், கொலை குற்றம் கூட சாட்டப்படலாம், பேசுவாரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அதாவது பேசுகிறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதில் உண்டு, அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது, எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது ஒருத்தர், அதுக்காக தான் எதிர்த்தாப்பில் கடிகாரம் மாட்டிருக்கிறது, கரெக்டாக இந்த தேதி டயப்படி ஆரம்பித்து டயப்படி முடிக்கிறாங்க. ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் பேசி நேரம் போனது தெரியல, மன்னிச்சுங்க சார் நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், எல்லோரும் என்ன மன்னிச்சுங்க சார் ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல் இருக்கும், என் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன்ருக்கார். அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாரான், ஏன்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா, அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான், அப்படி ஆகிடும். இப்போவே எனக்கு எப்போ ஆரம்பித்தேன்னு ஞாபகம் இல்லை, எந்த தேதி எந்த நாள் எந்த அப்படிங்கிறது மாதிரி அப்படி போயிட்டே போகும். அதனால் பேச்சாளர்களுக்கு அது ஒரு பெரிய, ஒரு பேச்சாளர் வேகமாக போயிட்டு இருந்தாராம், எதிரில் வந்து ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சு தான், எனக்கு பசிக்குது ஒன்று சாப்பிட போகிறேன்னு, ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. இப்போ பேச்சாளர் சொல்லுவார், இப்போ சாப்பிடாத, நான் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கேன், அவங்க எல்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னா, ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தால் நீ வந்து என்ன அவ்வளோ நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். ஐயோ நான் பேச ஆரம்பித்தா சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துடும், எல்லோரும் மயங்கி விழுந்துருவாங்க கேட்குறவங்க அப்படின்னா, நான் இங்கேயே பேசுகிறேன் நீ மயங்கி விடுறியா பார்ப்போம், நீ இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் பாப்பன்னு சிங்கம், உடனே பெரியவர்களே தாய்மார்களேன்னார் பேச்சாளர், அப்படியே சிங்கம் கரகரகரான்னு சுற்றி விழுந்துருக்கு. ஆஹா இதுக்கிட்டே தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவாக எழுந்துச்சு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார். ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து உழுவுது மூச்சு வாங்குது, அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா துரத்தான்னு பார்க்குறாரு, பார்த்தா அப்படியே கிடக்கு, மயக்கம் அழிச்சு விழுந்தது, பேச்சை கேட்டு மயங்கி விழுந்தது. அப்போ அவர் அங்கேருந்து நினச்சிக்கிட்டாராம், மூச்சு வாங்க நம்ம பேச்சை நல்ல வேலையாக நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் அந்த சிங்கம் லேசாக அவரை தலையை தூக்கி பார்த்தான் கண்ணால் பார்த்துட்டு, இதை நினச்சிக்கிட்டு தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் அப்படின்னு இது நினச்சிக்கிட்டான். இது எது எதுக்குன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு, அதனால் அவர் நிஜம் சிங்கமாக மாறுறதுக்குள்ள நான் வந்து உங்கள் எல்லாருக்கும், நானும் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறவன், கூடிய சீக்கிரம் இங்கே வந்து அந்த முறையான பயிற்சிகளாம் பெறப்போகிறேன் அப்படிங்கிற சொல்லி